இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். நானும் என் வீட்டாரும் என்கிற இந்த குடும்ப ஜபத்தில் நம்ம குடும்பமாய் கூடி கர்த்தரை ஆராதிக்க தொழுது கொள்ள ஆண்டவர் கிருபை தந்திருக்கிறார். அவர் இரக்கமுள்ள தேவனாக இருக்கிறார். சேர்ந்து கர்த்தரை துதியுங்கள். இன்று காலை கர்த்தரை துதித்தோம் சந்தோஷமாக. ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் கிருபை தந்தார். குடும்பமாய் கர்த்தரை தொழுது கொள்ளணும், குடும்பமாய் தேவனை ஆராதிக்கணும். எவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. எல்லாரும் கர்த்தரை பாடவும், எல்லாரும் தேவனுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கவும், ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும், வார்த்தையை கேட்கவும், கர்த்தருடைய பஸ்காவை பந்திய அனுசரிக்கிறது போல இந்த ராபோஜனத்தில் திருவிருந்தில் பங்கு பெறவும் எல்லாம் சேர்ந்து ரொம்ப மகிழ்ச்சியாக சந்தோஷமாக ஆண்டவர் ஆசீர்வதித்தார். நீங்கள் சந்தோஷமாய் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆகவே கர்த்தருடைய நாமத்தை துதிங்க, ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஆண்டவர் கிருபையை தந்து வழி நடத்த வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். ஆண்டவரே, உம்முடைய ஆசீர்வாதம், உம்முடைய கிருபை உம்முடைய பிள்ளைகளோடு கூட இருப்பதாக. நீரே வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. எல்லாரும் ஒன்று சேர்ந்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவர் கிருபையை தந்து வழி நடத்துவாராக. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைந்து வரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ராஜா, நன்றி நன்றி ராஜா, கோடி கோடி நன்றி. எல்லாரும் சொல்லுவோம் சுகமானின் சுகமானின் தழும்புகளால் சுகமானின் என் குடும்ப மருத்துவர் நீரே. சொல்லுங்க சுகமானின் சுகமானின் தழும்புகளால் சுகமானின் என் குடும்ப மருத்துவர் நீரே. பகலும்
இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை ஹல்லேலூயா இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே நன்றி ராஜா நன்றி நன்றி நாதா தடைகளை உடைத்தீரையா தள்ளாட விடவில்லையே தடைகளை உடைத்தீரையா தள்ளாட விடவில்லையே சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினரே சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினரே நன்றி நன்றி ராஜா நன்றி நன்றி ஐயா கோடி கோடி நன்றி நன்றி ஐயா பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினரே இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை கர்த்தர் நம்மளை நடத்தி வந்தாரே இதுவரை தேவன் நடத்தி வந்தாரே நன்றி ஐயா நன்றி சொல்லுவோம் நன்றி நன்றி ஆமே கோடி கோடி நன்றி சேர்ந்து சொல்லுங்க குறைகள் அனைத்தையுமே மகிமையிலே நிறைவாக்குவே எங்கள் குறைகள் அனைத்தையுமே மகிமையிலே நிறைவாக்குவே தேவைகள் அனைத்தையும் மகிமையினால் சந்திப்பே மகிமையான வல்ல தேவனே தேவைகள் அனைத்தையும் மகிமையினால் சந்திப்பே வல்லமை உள்ள தேவனே நன்றி ஐயா நல்ல உயர்த்துங்க கோடி கோடி நன்றி இயேசையா நன்றி நன்றி ஐயா கோடி கோடி நன்றி நன்றி ஐயா நன்றி நன்றி ஐயா கோடி கோடி நன்றி ஐயா நன்றி ஐயா நினைத்தீரையா மனதார நன்றி சொல்வே இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே
சொல்லுங்க. குறைகள் அனைத்தையுமே உம்மகிமையிலே நிறைவாக்குவே. எங்கள் குறைகள் அனைத்தையுமே மகிமையிலே நிறைவாக்குவே. விசுவாச வாழ்க்கை வாழ போதுமான கிருபை தந்து அனுதினமும் நடத்திடுவீரே. ஊழியம் செய்வதற்கு போதுமான பணம் தந்து மீதம் எடுக்க செய்பவரே. நன்றி அப்பா, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி. நன்றி ஐயா, நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆமென், ஆமென். ஆண்டவர் என் தேவன், தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படியே உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவாராக. ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த பாடலை பாடணும்னு ஒரு வாஞ்சை வந்துச்சு. பாடும்போது தான் பார்த்தா அதுலேயும் அந்த ஸ்டான்ஸாக இருக்குது. கடைசியாக குறைகள் அனைத்தையுமே உம்முடைய மகிமையிலே நிறைவாக்குவேன். ஆமென். குடும்பத்துக்கு தேவையான பணத்தை தந்து இந்த மாதம் கர்த்தர் மீதம் எடுக்க வைப்பார். நீங்கள் பாருங்களேன், குறை நிறைவாகும், மீதம் எடுப்பீங்க. ஆனால் இப்போ எப்படி ஆவிக்குரிய நிலையில் நீங்கள் இருக்கிறீங்களோ, இன்றைக்கி எல்லாருமே எல்லாருக்குள்ளேயுமே அந்த இதை பார்க்க முடிஞ்சது. நிறைய பேர் வந்து சொன்னாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இன்றைக்கியா கர்த்தருடைய பந்தி ஆராதனை எல்லாமே ஒரு விடுதலையா. ஆனால் ஆரம்பத்தில் ஒரு நெருக்கம், ஒரு போராட்டம், அதுக்காக அதிகமாக போராடி ஜெபிக்க வேண்டியதாக இருந்தது. அப்படி பாஸ்டர்மாவும் நானும் சேர்ந்து அந்த இடத்துல ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் ஒரு பெரிய விடுதலை கொடுத்தார். அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஒரு ஆவிக்குரிய ஒரு வெளிச்சம், ஒரு சந்தோஷம். ஆண்டவர் உங்களையும் ஆசீர்வதிச்சிருக்கிறார். விட்டுறாதீங்க, விட்டுறாதீங்க. அனுதினமும் ஆண்டவரோடு உள்ள உறவு, ஆமே, அவரை குறித்த அறிவு அனுதினமும் வளர்த்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன், ஆமேன். அடுத்தது இன்னைக்கு நாம் அப்போஸ்தலர் நடபடிகள் 17 வாசிக்கணும். 17 நிறைய நேரத்தில் இந்த ஒரு 2-3 வசனங்களை வந்து அடிக்கடி சொல்லுவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா 23 வசனம், நான் சுற்றி திரிந்த பொழுது உங்கள் ஆராதனைக்குரிய முறைமைகளை பார்த்தேன் அப்படின்னு பவுல் சொல்கிறது. கர்த்தராகி தம்மை தடவியாகிலும் கண்டுபிடிக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் என்று சொல்லுது. அறியாமை உள்ள காலங்களை தேவன் காணாதவரை போல இருந்தார். இப்போ இதெல்லாம் அடிக்கடி சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு என்னமோ இந்த 17 இந்த வசனங்களை எல்லாம் பார்க்கிலும் 11 வசனம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். 11 வசனம் என்னன்னா, அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியம் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்காவில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாக இருந்தார்கள். ஆமேன், அல்லேலூயா. எனக்கு இப்படி ரொம்ப இருக்குச்சா, எப்படிப்பட்ட ஒரு வாஞ்சை, எப்படிப்பட்ட வாஞ்சை பாருங்களேன். ஆமே, இந்த பட்டணத்தார் யாருன்னா பெரையா பட்டணத்தார், பெரையா தேசத்தார், பெரையா பட்டணத்தார். பெரையா பட்டணத்தில் உள்ள சபைக்கு உள்ள அந்த சுபாவத்தை பாருங்க. அவங்க என்ன பண்ணுவாங்களா, அந்த பட்டணத்தார் வசனத்தை எப்படி கேட்பாங்களா, மனோவாஞ்சையாக கேட்பாங்களா, ஆசையா, மனோவாஞ்சையா, மன விருப்பத்தோட சந்தோஷமா வசனத்தை அப்படி ஆசையா. இன்னைக்கு ஆண்டவர் என்ன பேச போறார், இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு என்ன சொல்லி தர போறார், அப்படி நீங்க அப்படி மாறணுங்க, அப்படி மாறணும். முன்னாடி நீங்க அப்படிதான் இருந்தீங்க, இப்ப பார்த்தா அந்த நிலை, இந்த உலகம், பிசாசு அப்படியே வசனத்தை கேட்க விடாம மனக்களுடைய இருதயத்தெல்லாம் அடைக்கிறான். இப்போ ஆராதனை எப்படி அறிச்சு தெரியுங்களா, 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் வரணும், உட்காரணும், பாடணும், வசனத்தை கேட்கணும், போயிடணும், ஃபினிஷ். நான் கேட்குறேன், கர்த்தருடைய நாள்னு என்ன, அப்புறம் கர்த்தருடைய நாள் என்ன. இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. கர்த்தருக்குரிய அந்த
கணத்தை நம்ம கேட்கணும். ஒரு நாள் ஆண்டவருக்காக இருந்து பாருங்களேன். நான் அதுதான் அடிக்கடி சொல்கிறேன், நம்ம வாரம் முழுவதும் நமக்காக வாழ்கிறோம், ஓடுறோம், செய்கிறோம், எல்லாம் செய்கிறோம். வாரத்தில் ஒரு நாள் தானே, ஒரு நாள் தானே, கர்த்தருக்காக தானே, அதுவும் வேற யாருக்கும் இல்லையா, ஆண்டவருக்காக தானே. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், இந்த இடத்துல வந்து வேறு எதுவுமே நம்ம செய்கிறது இல்லையா, ஆண்டவரை உயர்த்துகிறோம், ஆண்டவரை ஆராதிக்கிறோம், கொஞ்சம் ஆராதனை எக்ஸ்ட்ரா ஆயிடுது, கொஞ்சம் ஜபம் எக்ஸ்ட்ரா ஆயிடுது, கொஞ்சம் வசனம் எக்ஸ்ட்ரா ஆயிடுது, நம்ம கொஞ்சம் அர்ப்பணித்து ஜபிக்கிற ஜபம் டைம் எக்ஸ்ட்ரா ஆகுது. இது எல்லாமே கர்த்தரை நோக்கி தானே, வேறு எதுவுமே இல்லைல்ல. அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டார்களாம். மனோவாஞ்சையாக வசனத்தை ஏற்றுக்கொள்ளுங்க, மனோவாஞ்சை அதை ஆண்டவர்கிட்ட கேளுங்க. அந்த மனோவாஞ்சையாக வசனத்தை ஏற்றுக்கொள்கிற இருதயத்தை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே, கேளுங்க. அடுத்தது, ஏற்றுக்கொண்டவர்கள் மட்டும் இல்லை, ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்தார்களாம். இது ரொம்ப முக்கியங்க. வசனம் கேட்குறீங்களா, தினந்தோறும் ஆராய்ந்து பார்க்கணும், ஆராய்ந்து பார்க்கணும். உட்காந்து ஓ இப்படி இருக்குதா, இந்த இடத்துல வசனம் அப்படி, யூடியூப்பில் தேடக்கூடாது, வேற ஒருத்தவங்களோட சித்தர் தேடக்கூடாது, வேற எங்கேயும் பைபிளை தேடணும். ஓ அப்படியா, இப்படி இருக்குதா, ஓ என் தேவனா, மை ஃபாதர், எங்கெல்லாம் என் தேவன்னு சொல்லியிருக்காங்க, யார் யாரெல்லாம் என் தேவன்னு சொல்லியிருக்காங்க, அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, அவங்களுடைய ஓட்டம் முடிவு எப்படி இருந்துச்சு, அப்படி பாருங்களேன். அந்த உறவில் இருந்தவங்க உண்மையிலே ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாங்க. அப்போது மனோவாஞ்சையாக வசனத்தை ஏற்றுக்கொள்ளணும், காரியம் எப்படி இருக்கிறதான்னு வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்கணும், வசனத்தை நீங்கள் ஆராய்ந்து பார்க்கணும். ஆண்டவர் உங்களுக்கு கிருபையை தருவார். ஆராய்ந்து பார்த்து பார்த்ததினால் தெசலோக்கியாவில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாக இருப்பாங்க, மற்றவங்களோட நீங்கள் விசேஷமாக தான் இருப்பீங்க. ஆமேன், அல்லேலூயா. ஆண்டவர் வரும்பொழுது, அவர் ராஜ்யத்துக்கு வரும்பொழுது, நீ என்ன பிராண்டு கார் யூஸ் பண்ண, நீ என்ன பிராண்டு ஷர்ட் போட்டாலாம் கேட்க மாட்டார். ஆண்டவர் பார்ப்பார், வேத வசனத்தை நேசிக்கிற ஜனங்கள் மேலே ஆண்டவர் நோக்கமாக இருக்கிறாராம். நீ எப்படி குடும்ப ஜபம் பண்ண மகளே, எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் தெரியுமா. எல்லாத்துக்கும் முன்னாடி நிறுத்தி ஆண்டவர் சொல்லுவார், உத்தமம் உண்மையும் உள்ள என் பிள்ளை இது. அது குடும்ப ஜபம் பண்ணும்போது, ஆயத்த ஜபத்துக்கு போகும் பொழுது, அதிகாலை ஆராதனையில் ஆராதிக்கும் பொழுது, கர்த்தருடைய நாளில் வரும் பொழுது, என் பிள்ளை எப்படி தெரியுமா உத்தமாக இருக்கும், என் பிள்ளை என் வசனத்தை கேட்குறத நான் பார்க்கும் பொழுதே எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்னு ஆண்டவர் நம்மளை அப்ரிஷியேட் பண்ணணும். ஆமென், அல்லேலூயா. வாஞ்சையா இந்த பிரசங்கம் பண்ணுறாங்கள, பிரசங்கம் பண்ணுற, நானும் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு தானே இருக்கிறேன், பிரசங்கம் பண்ணுறாங்களே, அவங்களுக்கு இந்த வசனம் ஈகராக கேட்டாங்கன்னா அவங்க அவ்வளோ சந்தோஷமாயிருவாங்க. இந்த வசனம் பிரசங்கிக்கிறவங்களோட வசனம் கிடையாது, இந்த வசனம் பிரசங்கிக்கிறவர்கள் வந்து கட்டாயமாக கேட்கணும், இது என்னோடது அப்படிங்கிறது இல்லை, இது ஆண்டவரோடது. ஆண்டவரோட வசனத்தை ஆண்டவர் வெளிப்படுத்தும் போது, அதை இன்னொருத்தவங்கள்ட்ட சொல்லும் பொழுது, அவங்க சந்தோஷமாக கேட்குறத பார்க்கும் பொழுது, பிரசங்கியாளர் சந்தோஷமாக இன்னும் நிறைய பேசுவாங்க, நிறைய பேசுவாங்க. அப்போ இன்னொரு தேவனுடையது, தன்னுடைய வார்த்தை இல்லை, இன்னொருத்தருடைய வார்த்தையை இவங்க பேசும் பொழுது அதை சந்தோஷமாக கேட்டாலே இவங்க இன்னும் நிறையா பேசுவாங்க. அப்படின்னா அந்த தேவன் தம்முடைய வார்த்தையை கேட்குற, வாஞ்சியோடு கேட்குற பிள்ளைகள் மேலே அவர் எவ்வளோ பிரியமுள்ள தேவனாக இருப்பார். ஆமென், அல்லேலூயா. வாஞ்சையா வசனத்தை தேடணும், வசனத்தை தேடணும். ஆண்டவருடைய சமூகத்தில் வசனத்தின் மேலே ஒரு வாஞ்ச இருக்கணும். எப்படிப்பட்ட வாஞ்ச தெரியுங்களா, உம் வசனம் தான் பசியாற்றும் உணவு, உம் பிரசனம் தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர், நீரே என் வெளிச்சமும் மீட்புமானே, நீரே என் ஜீவனின் பலனானே, நானும் அபிஷேக ஒழிவ மரம், உம்மாலயத்தில் நடப்பட்டவன், உம் சமூகத்தில் வாழ்கின்றவன், அன்பையே நம்புபவன். அவர் வசனம் தான். உங்களுக்கு பசிக்கும் பொழுது உணவு எப்படி தேவை, அப்படி உங்க ஆண்டவருடைய வசனத்தின் மேல நீங்க வாஞ்சியா இருக்கணும், அவருடைய பிரசன்னத்தின் மேல தாகமா இருக்கணும். அவங்க அப்படி மனோவாஞ்சையா இருந்தாங்க, வசனத்தை இப்படியா அப்படின்னு ஆச்சரியத்தோட, காரியங்கள் இப்படி இருக்குதான்னு ஆராய்ந்தாங்க. தெசலோனிக்காவில் இருக்கிறவங்களை பார்க்கிலும், உங்களுக்கு தெரியும் தெசலோனிக்கா பட்டணம் எப்படிப்பட்ட பட்டணம்னு,
தெசலோனிக்காவை பற்றி அவர் சொல்லும் பொழுது, தெசலோனிக்கியரை குறித்து சொல்லும் பொழுது அவங்க சொல்கிறாங்க, எங்கள் ஜெபங்களில் இடைவிடாமல், 1 தெசலோனிக்கியர் 1:4, எங்கள் ஜெபங்களில் இடைவிடாமல் உங்களை குறித்து விண்ணப்பம் பண்ணி உங்களுக்காக எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். ஏனென்றால் நீங்கள், ஏன்னா எனக்கு தெரியும், உங்களை பற்றி எனக்கு தெரியும், நீங்கள் மிகுந்த உபத்திரவத்தில் பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோடு இருந்தீங்க, திருவசனத்தை ஏற்றுக்கொண்டீங்க, எங்களையும் கர்த்தரையும் பின்பற்றுகிறவர்களாக இருந்தீங்க. இவ்விதமாய் மக்கதோனியாவிலும் அகாயாவிலும் உள்ள விசுவாசிகளுக்கு நீங்கள் மாதிரிகளானீர்கள், ஆண்டவருடைய வருகைக்கு காத்து கொண்டிருக்கிறீர்கள். 10வது வசனம். அப்போ இந்த தெசலோனிக்கா பட்டணம் யார் தெரியுங்களா? தெசலோனிக்கா பட்டணம் எப்படிப்பட்டதுன்னா, மற்ற சபைகளுக்கு சாட்சியான பட்டணம், மாதிரியான பட்டணம், கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமாக இருக்கிற பட்டணம், வசனத்தை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்ட பட்டணம். ஆனால் எபிரேயர் அப்போஸ்தலர் நடபடிகள் 17:11 வாசிக்கும் பொழுது, அப்படி சாட்சியாக இருக்கிற, அப்படி வாஞ்சியாக இருக்கிற, அப்படி கர்த்தருக்காக காத்திருக்கிற அந்த தெசலோனிக்கா பட்டணத்தாரை பார்க்கணும், இந்த பெரையா பட்டணத்தார் மிகவும் நற்குணசாலிகளாக இருந்தாங்க. ஏன்னா வாஞ்சையோடு, அவர்களை பார்க்கல, இவர்கள் வாஞ்சையோடு வசனத்தை ஏற்றுக்கொண்டார், காரியம் இப்படி இருக்குதான்னு ஆராய்ந்து பார்த்தார்கள். ஆமென், அல்லேலூயா. அப்போ வசனத்தை வாஞ்சியா ஏற்றுக்கொள்ளுங்க, ஆராய்ந்து பாருங்க, கர்த்தர் உங்களை நற்குணசாலிகளாய் மாற்றுவார். மற்ற குடும்பத்தை பார்க்கலாம், உங்களை விசேஷமாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். மற்றவர்களை பார்க்கலாம், கர்த்தர் உங்க மேல விசேஷத்த கிருபையை வைத்து உங்களை ஆசீர்வதிப்பார். நம்ம எல்லாம் ஜெபிக்கலாமா? எல்லாரும் இந்த வேலையில கண்களை மூடி, ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே நம்முடைய சமூகத்துல ஆண்டவரே மனோவாஞ்சையா வசனத்தை ஏற்றுக்கொள்ளணும்ப்பா, மனோவாஞ்சையா பைபிள் படிக்கணும்ப்பா. இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கிறோம் ஆண்டவர், இந்த 8வது மாதம் ஃபர்ஸ்ட் சண்டே ஆரம்பமாயிருக்கு ஆண்டவரே. நாங்க இன்னைக்கு இரவு படுக்கும் போது முழங்கால நின்று 1 மணி நேரமாவது நாங்க ஜெபிக்கணும்ப்பா. ஆண்டவரே நாங்க பைபிள் படிக்கணும்ப்பா. ஆண்டவரே தகப்பனே, நாளையிலிருந்து நாங்க ஆண்டவரே இன்னைக்கு ஆரம்பிச்சிரணும், இன்னையிலிருந்து நாங்க ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது 1 மணி நேரமாவது நாங்க முழங்கால நின்னு ஜெபிக்கணும்ப்பா. உம்மோடு உள்ள உறவை பலப்படுத்தணும்ப்பா. மனோவாஞ்சையா ஜெபிக்கணும், மனோவாஞ்சையா வசனத்தை கேட்கணும், மனோவாஞ்சையா ஆராதிக்கணும், மனோவாஞ்சையா குடும்ப ஜெபம் பண்ணணும், மனோவாஞ்சையா அதிகாலை தேடணும், மனோவாஞ்சையாய் நாங்கள் உமக்காக செய்யணும். ஆண்டவரே ஆராய்ந்து பார்க்கணும்ப்பா, நலமானதை பிடித்து கொள்ளணும்ப்பா. அல்லே லூய், அது நிமித்தம் மற்றவர்களை பார்க்கணும், நாங்கள் நற்குணசாலிகளாக இருக்க, சாட்சி பெற்றவர்களாக இருக்க எங்களுக்கு கிருபையை தந்து வழி நடத்துங்க ஆண்டவரே. அல்லே லூயா, உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. எல்லாரும் இந்த வேலையில் ஒருமனமாய் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், அல்லே லூயா. நன்றி ஆண்டவரே. காப்பாற்றும் காவலர் நீரே, அயராது நீர் பாற்றுவீரே, வளர்ந்திடுவே நான் தனி தருவே, இந்த உலகமெங்கும் நான் ஆண்டவரே சாட்சியாயிருவேன். உங்க வசனம் தான் பசியாற்றும் உணவு, உங்க பிரசனம் தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர். சொல்லுங்க எல்லாரும், உங்க வாஞ்சையாயிருங்க, ஆண்டவரை வாஞ்சையா ஆராதிங்க, வாஞ்சையா பைபிள் படிங்க, வாஞ்சையோடு ஜெபம் பண்ணுங்க, வாஞ்சையோடு கர்த்தரை தேடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து மகிமையினால் மூடி குறைவுகளை நிறைவாக்கி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. உம் வசனம் தான் பசியாற்றும் உணவு, உம் பிரசனம் தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர், உம் வசனம் தான் பசியாற்றும் பெற்றுக்கொள்ளுங்க, வாஞ்சையோடு தேடுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. நீ